ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய் சப்பாத்தி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான பொருட்கள் இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி முத்தின பரங்கிக்காயை சூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பரங்கிக்காயும் நமக்கு சப்பாத்திக்கு தேவைப்படாது. நீங்கள் வந்து அந்த பாதி பரங்கிக்காயை வந்து நான் ஆல்ரெடி எப்படி அல்வா செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே டேக் மார்க் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாதியை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் உள்ள பாதியை மட்டும் இப்போ நம்ம சப்பாத்தி ரெசிபி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பரங்கிக்காயில் நம்ம வந்து உள்ளே இருக்க விதைகளை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த விதைகளை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. வெயிலில் காய வச்சு வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ விதைகளை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்து இதை நாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறோம். ரொம்ப சின்ன துண்டு இல்லை, ஓரளவு மீடியம் சைஸ் துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம், அதாவது ஸ்டீம் குக் பண்ண போகிறோம், ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி இதை நாம் வந்து 5-6 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பூசணிக்காய் வேக வைக்க போகிறேன். பாதியை வந்து நான் ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கும் பாதியை வந்து நான் சப்பாத்தி பண்ணுறதுக்காக நான் நிறையா வேக வச்சேன். இப்போது இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூத்பிக் அல்லது ஏதாவது ஒரு குச்சியில் லைட்டாக குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழகாக அதில் உள்ள பல்பை ரிமூவ் பண்ணுங்கள். அதாவது அந்த சதப்பகுதியை ரொம்ப அழகாக க்ரீம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதில் நான் ஒரு 3-4 பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேலன்ஸை வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்பூனில் கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். சிலர் வந்து பரங்கிக்காயை டேரெக்டாக கட் பண்ணி துருவி ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லாயிருக்காது, திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. இந்த பரங்கிக்காய் ஆட் பண்ணுறதுனால லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு. உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா இதை பிசையும் போதே கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் பெரியவங்களில் சிலருக்கு வந்து அந்த ஸ்வீட்டாக இருக்கிறது வந்து பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிற மாவை. இந்த பரங்கிக்காயோட அந்த கோதுமை மாவு சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகான கலர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்ல ஒரு எல்லோயிஷான கலர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இந்த மாவை வந்து இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மாவை இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அதில் ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதில் நீங்கள் பூரி கூட செய்யலாம். பட் பூரி செய்கிற அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ரவா ஆட் பண்ணி மாவை ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ட்ரையான கோதுமை மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ நம்ம நார்மல் சப்பாத்திக்கு விதிக்கிற மாதிரியே விதிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். ஏன்னா நம்ம பரங்கிக்காயை ஆல்ரெடி வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே வந்து ஈஸியாக விரிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா விரிச்சாச்சு. இப்போது நம்மளோட சப்பாத்தி ரெடி. இதை கொண்டு போய் நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இங்கே கல்லை சூடு பண்ணியிருக்கேன், அதில் நான் போட்டுக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ ஈஸியாக பரங்கிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரங்கிக்காயை அவங்க டயட்டில் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட் பண்ணியிருக்கதே உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது, ரொம்பவே நல்லா வந்திருக்கும். இப்போது இதில் நெய் அல்லது எண்ணெய் எது உங்களுக்கு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக பபுள்ஸ் வருதுன்னு இதில். ஸோ இதை நம்ம திருப்பி போட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ் வரும், அது நம்ம நார்மல் சப்பாத்தியை விட இதில் ரொம்ப அழகாக வரும். அந்த ஸ்பாட்ஸு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இங்கே நார்மலாக குருமா இல்லை சால்னா எதோட வேணாலும் சாப்பிட்லாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.